ஹாய் நண்பா, நான் அவங்க பாலா. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா, என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான வீடியோ. நம்ம சேனலில் இது வரைக்கும் போஸ்ட்டே பண்ணாத ஒரு வீடியோ தான். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம 500K ரீச் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட அப்போர்ட்டில் வந்து ப்ரொமோஷன் கான்டாக்டுக்காக நம்பர் கொடுத்துருந்தோம். வாட்ஸ்அப் நம்பர், ஏதாவது ப்ரொமோஷன் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேனல் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, நம்ம சப்ஸ்கிரைபரும் ஏதாவது இதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். அந்த நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, கடையநல்லூரை சேர்ந்த அகமது சையத் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நம்ம கால் பண்ணார். கால் பண்ணி பேசினார், என்ன விஷயம் அப்படிங்கிறத 500K வந்து நமக்கு கங்க்ராச்சு பண்ணார். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் விஷயத்தை சொன்னார், நாங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஒரு 10-15 பசங்க சேர்ந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1/2 hour ஆகும் ப்ரோ ட்ராவல் பண்ண. அந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பவர் வடகரை அப்படின்ற ஒரு ஊர் ப்ரோ. அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைல்டு பசங்க பிள்ளைங்க அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்துருக்குறாங்க ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாப்கின் இந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நான் வந்து உங்களோட பெரிய சப்ஸ்கிரைபர் போவோம். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். நீங்கள் வந்து இதுக்காக உங்களால் முடிஞ்சது எதாவது பண்ணுங்கள் ப்ரோ. அந்த 500K நீங்கள் ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும், ஒரு புண்ணியம் பண்ண மாதிரி இருக்குன்ற மாதிரி அவர் நம்மளை சொன்னார். நான் வந்துட்டு அப்படியா ப்ரோ, நீங்கள் அதோடய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சோடனே நான் பார்த்து என்ன ப்ரோ செய்யணுன்ற மாதிரி அவரை கால் பண்ணி நான் பேசினேன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஓனர் இல்லை, அதுக்கு நம்மளை மாதிரி ஒரு நல்ல அந்த ஸ்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நல்லது பண்ணுற ஒரு நபர் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணது. ஓனரை காண்டாக்ட் பண்ணல. என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு சாப்பாடு இந்த மாதிரி எதாவது பண்ணலாம்னு கேட்டேன். நான் சாப்பாடு இல்லாட்டி அந்த குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வேணால் அரேஞ்ச் பண்ணி தரலாம். நம்மளோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்டு நானும் அதுக்கு என்னென்ன சைஸ்ன்னு என்னென்னு சொல்லுங்கள், அதை நம்ம பார்த்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு வந்து அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அப்படின்ற மாதிரி. என்னென்னு பார்த்திங்கன்னா அவர் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இல்லை ப்ரோ ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாருமே கொடுத்துட்றாங்க. இந்த அனாதாசம் செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து கொடுக்குற செய்கிறது என்ன நினைப்பாங்க, பிறந்த நாளுக்கோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த லெஜெண்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் பாதி பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வச்சுட்டு அப்படி இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஜெண்ட்டு இந்த விஷயம் பண்ணால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் இந்த அனாதாசிரமத்துக்கு இந்த ட்ரஸ்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாப்பாடோ ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க ப்ரோ. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். என்ன விஷயம் ப்ரோ என்ன சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுற ப்ரோ அப்படின்னு. இல்லை ப்ரோ, எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸும் சாப்பாடு கொடுத்துட்றாங்க, ஆனால் நிறைய பேர் கொடுக்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் ப்ரோ. உங்களால் முடியுமா, உங்களால் முடியும்னு நம்புகிறேன், நீங்கள் உங்களை நம்பி தான் அந்த இதை நான் கேட்குறேன். சரி சொல்லுங்கள் ப்ரோ, நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்ட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், இல்லை ப்ரோ எல்லாருமே ட்ரெஸ்ஸு சாப்பாடு இது மட்டும் கொடுத்துட்றாங்க, ஆனால் அந்த குழந்தைங்க வந்து அங்கே வந்து லேடிஸும் இருக்காங்க, ஜென்ட்ஸும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. குழந்தை நான் அந்த இடத்துக்கு போகையில தான் தெரிஞ்சேன், இவ்வளோண்டு குழந்தைங்க எப்படி ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி ஆமாம் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையிலிருந்து அவங்கள்ட்ட மேரேஜ் வரைக்கும் அவங்க குழந்தைங்க மேரேஜ் வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு வர்ற இருக்காங்க, ட்ரஸ்ட்டுக்கு வரவங்க இருக்காங்க, லேடிஸு ஜென்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த ட்ரஸ்ட்டில் போய் நான் பார்க்கல தான் எனக்கே தெரிஞ்சு. அப்போ அதுக்கு முன்னாடி நான் பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைங்க வந்து அந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு கூச்சமான விஷயம். ஏன்னா அவங்ககிட்ட வந்து இவங்க போய் நாப்கின் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து இந்த ப்ரோட்டை சொல்லியிருக்காங்க போல். அப்போ என்ன சொன்னால் என்ன என்ட கேட்டார்னா, ட்ரெஸ்ஸோ சாப்பாடோ கொடுக்க வேணாம் ப்ரோ, அது எல்லாருமே கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னர்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற ஜட்டி ப்ரா ஜிம்மிஸ் இந்த மூணு லேடிஸ் யூஸ் பண்ணுற இந்த ஜட்டி ப்ரா ஜிம்மிஸ் இது வந்து அவங்க வந்து ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் அதை வந்து கேட்க கூச்சப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு வருஷம் 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஒரே ஒரு சட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களால் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன், நீங்கள் வந்து இது கொடுக்கலாமா, நிறைய பேர் கூச்சப்படுறாங்க, நான் கேட்டேன் நிறைய பேர்கிட்ட, அவங்க எல்லாருமே கூச்சப்படுறாங்க, நீங்கள் இதை வந்து பண்ண முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். இதில் என்ன ப்ரோ கூச்சப்படுறது இருக்குது, எனக்கு என் கூட மூணு அக்கா பிறந்திருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்குது, இது பண்ணுறதுனால என்ன கூச்சம், நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு அவர் வந்துட்டு ரொம்ப சூப்பர் ப்ரோ, நான் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, அவங்க கூச்சப்படுறாங்க இதை வாங்கிட்டு வந்து கொடுக்க, நான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு நினச்சா அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, சரி ப்ரோ பண்ணிடுவோம், நீங்கள் என்னென்ன சைஸு என்னதுன்னு சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுத்துறேன்ட்டு. அப்போ வந்து அவர் ஒரு லிஸ்ட்டு அனுப்புனார், அந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்ன சைஸுன்ற முத கொண்டு அவங்க சைஸ் அனுப்புனாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் லேடிஸ் குழந்தைங்களுக்கு, லேடிஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஸ்பான்சர் பண்ணுவோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரின்ட்டு நானும் அவங்க கொடுத்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் கொடுத்து நம்ம எல்லாமே வாங்கியாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஒரு 50 குழந்தைங்களுக்கு நம்ம இந்த ஜட்டி பிராஜ் மிஷின்ற மாதிரி இந்த 3 செட்டையும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். பண்ணிவிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் ஊர்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டரு தாண்டி இருக்குது. அப்போ நான் 150 கிலோமீட்டர் போய் தாண்டி கொடுக்க போகிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா உனக்கு 150 கிலோமீட்டர் தாண்டி கொடுக்க போகிறேன், உங்கள் ஊரை சுற்றி எப்படி ஒன்றும் இல்லையா ட்ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, நாங்களும் தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வீடியோவில் எதுவுமே காமிக்க வேண்டாம் நினச்சேன். இதையுமே நான் வீடியோவில் போட வேணாம் தான் நினச்சேன். ஆனால் எதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் போடுறேன்னா, நிறைய பேர் அனாதர ஆசிரமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து பிறந்த நாளுக்கோ ஒரு நல்ல விஷயங்களுக்கோ சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்ருப்பீங்க. சாப்பாடு வந்து எப்படியுமே அந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவங்களே அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அது போக நம்ம ஒரு நல்ல சாப்பாடு கறியோ மீனோ அப்படி செய்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்குறோம் இந்த பிறந்த நாளுக்கு. இதுக்கு இந்த விஷயத்த நான் எதுக்காக போகிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து கேட்க கூச்சப்படுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப்கின்ஸு, அடுத்து இந்த நான் பிரா ஜட்டி ஜிம்மிஸ், இந்த இன்னர்ஸ் வகைகள், இதை வந்து நீங்கள் கொடுக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க. இதை இந்த வீடியோ நான் போட்டேன்னா இதை பார்த்து நீங்களும் கொடுப்பீங்கன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இதனால் எனக்கு என்னமோ ஒரு பெருமையோ ஒரு ஃபாலோவர் சேரணுமோ இந்த ஒரு கருத்தே கிடையாது. இதை தெரியாமல் நாங்கள் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், அதை சொல்ல வேணாம், வீடியோவில் காமிக்க வேணான்றதுக்காண்டி தான் நாங்களுமே ஒரு 2-3 ட்ரெஸ்ட் இங்கிட்ட பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஊர் சுற்றி. அதெல்லாம் எதுவுமே வேணாம், அதெல்லாம் போட வேணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்குமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வீடியோ மேக் பண்ண வேணாம் நினச்சேன். இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணுறேன்னா, எனக்கே இது ஒரு புதுசாக இருந்துச்சு, இவங்க கேட்கல. ஆனால் அவங்க சொல்லும்போது 6 மாதம் 1 வருஷம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ, கேட்க கூச்சப்பட்டு உங்களால் முடியுமா, இதை கொடுக்குறதுக்கு நிறைய பேர் கூச்சப்படுறாங்கன்னாங்க. அந்த ஒரு விஷயம் தான், யாருமே கூச்சப்படக்கூடாது. ஏன்னா நம்ம கூட அக்கா தங்கச்சி பிறந்திருப்பாங்க, நம்ம அம்மாவும் ஒரு லேடிஸ் தான், நீங்கள் லவ் பண்ணுற பிள்ளையும் ஒரு லேடிஸ் தான், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் ஒரு லேடிஸ் தான், இதை கொடுக்குறதுக்கு எதுக்கு கூச்சப்படுறாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால தான் சரி நான் முதல் முன்னொரு உதாரணமாக நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பான்சராக கொடுக்குறேன். அதை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு, நம்மளோட ஃபேமிலி, இனிமேல் பண்ணக்கூடிய என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கச்சி எல்லாருமே இந்த மாதிரி கூட கொடுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வாங்கி ஒரு வாரமாக என்னோட ஸ்டூடியோவில் வச்சுட்டு நாங்கள் அண்ணன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோவில் இருக்கிற அண்ணன் தம்பி அண்ணன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தலைவர் என் கூடையே இருப்பார், அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தலைவர், அவர் அவரையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து அதை கொடுக்க போகலாம், ஒரு பெரிய ஆள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நம்ம சேனல் சார்பாக தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்ம அண்ணனையும் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கள் கார் எடுத்துகிட்டு நைட்டு கிளம்பினோம். நைட்டு கிளம்பையில் மணி எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு கிளம்பலாம் பிளான் பண்ணோம். அதுக்குள்ளே ஒரு சில ஒர்க்கு வந்துருச்சு, அதனால் நாங்கள் கிளம்பையில் டைம் 2 மணி. 2 மணிக்கு அப்புறம் கிளம்பி போய் அங்கே நாங்கள் போக 4 மணி ஆயிடுச்சு. அந்த 4 மணிக்கு அந்த குழந்தைங்களை எழுப்பி கொடுக்கவான்ற ஒரு மைண்ட் செட்டு, 4 மணிக்கு அவங்கள போய் கதவை தொட்டணுமே அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ட்டுக்கு போயிட்டோம். ட்ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவு நல்ல ஒரு பெரிய ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே பெட்டு கட்டில் ஃபேடு எல்லாமே எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட ஓனரு அவங்க யாருன்றதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அடுத்து அந்த அண்ணன்ட்ட போயிட்டு நாங்கள் பேசணுன்னே இந்த மாதிரி நாங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்து வந்துட்டோம். அவங்க எத்தனை மணிக்கு எந்திப்பாங்கன்னு கூட சொல்லுங்கள். நாங்கள் அங்கே வந்து இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா சில்லு சில்லுன்னு காற்று அப்படியே அடித்து காரையே தூக்குற மாதிரி காற்று வந்துட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிளைமேட். ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கார்லேயே கூட படுத்துக்கிறோம். நாங்கள் போனது ஒரு 5:30 ஆயிடுச்சு. இப்போயே அவங்கள எழுப்பி கொடுக்க வேணாம் அப்படின்னே இல்லை தம்பி, எங்களுக்கு நாங்கள் வந்து அவங்க அப்போ தான் ஒரு விஷயம் சொன்னாங்க, நாங்கள் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அவங்க படிக்கிறவங்களாம் நாங்கள் காரில் கொண்டு போய் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அங்கே போய் நாங்கள் விட்டுட்டு வரணும், லேட் ஆயிடும். இப்போயே ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்க ஒரு 6 மணிக்கு எழுந்துருவாங்க, ஒரு 1/2 hour மட்டும் வெயிட் பண்ணுங்க. அவங்க உடனே 1/2 hour வெயிட் பண்ணால் கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. அந்த எல்லா குழந்தைங்களையும் எழுப்பி நாங்கள் போய் இதை கொடுத்தோம். கொடுக்கையில் தான் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாதி குழந்தைங்களாக இருந்தாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு முன்னக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணி வந்திருக்கலாம், வந்திருந்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா குழந்தைங்களுமே வர வச்சுருப்போன்ற மாதிரி. ஏன்னா அவங்க பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, இந்த தையல் கிளாஸ் இந்த மாதிரி அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி இருந்தாங்க, அவங்களுக்கு போய் இதை நாங்கள் கொடுத்தோம். அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பான்சர் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடோ ஏதோ வந்து சாப்பாடு கொடுக்குறவங்க சாப்பாடு கொடுங்க, முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்னர்ஸும் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, யாருமே கொடுக்க கூச்சப்படுறாங்கன்னு. யாருமே கூச்சப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்களும் ஒரு இன்னர்ஸோ நாப்கினோ இந்த மாதிரி இந்த கஷ்டப்படுற குழந்தைங்க வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்பான்சரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க்கை கொடுக்குறேன். அவங்களுக்காக தான் அவங்களுக்கு தான் நீங்கள் பண்ணணுன்றதை நான் சொல்லலை. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ குழந்தைங்க, அனாத குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, ஒரு நிறையா முடியாத குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோட புண்ணியமே வேறு லெவலில் இருக்கும். உங்களை மட்டும் இல்லாமல் மொத்தமாக நம்ம ஃபேமிலியவே ஒரு
அவங்களோட சந்தோஷமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கூட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நம்ம ஆயுசை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையை கூட ஒரு 10 வருஷம் நமக்கு அந்த ஆயுசை கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுங்க, மேலும் மேலும் நம்ம வளரலாம். நம்ம டபிள்யூபி இப்போ நான் என் பேரை சொல்லி கூட இந்த ட்ரெஸ்ஸை நம்ம இன்னர்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கல. நம்ம டபிள்யூபிஎஃப் வாண்டட் பாலா ஃபேமிலி சார்பாக தான் நம்ம கொடுக்குறோன்னு. இதனால் எனக்கு நான் மட்டும் புண்ணிய அடைய மாட்டேன். நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த 5,00,000+ 5,08,000 சப்ஸ்கிரைபருக்கு இருக்கீங்க எல்லாத்துக்காகவும் நான் வேண்டிட்டு தான் அதை ஒன்று கொடுத்தேன். அதனால் எல்லாருமே நம்ம எல்லாருமே புண்ணியம் அடைவோம். எல்லாத்துக்குமே அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு பங்கு உண்டு. நம்ம இது ஒன்று மட்டும் இல்லை, நாங்கள் வருஷம் என்னோடய பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எதுவுமே வீடியோ மேக் பண்ணல. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சி தான் நான் அதை கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊர் சைடு இல்லை, நாங்கள் இந்த மாதிரி இவங்களுக்கே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஐடி, அவங்களோட நம்பர், அவங்க எந்த இடத்துல இருக்குன்றது முதல் கொண்டு கொடுத்துருங்க. நீங்கள் அவங்கள பார்த்து பேசி உங்களோட பிறந்த நாளுக்கோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ நீங்கள் கொடுத்துருங்க. வீடியோ பாருங்கள், சைடில் வரும் வீடியோ வந்து இதுக்கு அடுத்து வரும், மறக்காமல் பாருங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பவர் வடகரை அப்படின்ற ஒரு ஊரில் வேலாயுதபுரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான், அங்கே தான் ட்ரஸ்ட் இருக்குது, அங்கே தான் நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தான் போக வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா மழை வேறு லைட்டாக அங்கிட்டு போய் எப்பயுமே குற்றாலம் பக்கத்தில் இருக்கிறனால மலைச்சாரல் வேறு வெஞ்சிட்டே இருந்துச்சு. பம்பு கிம்பு காரில் தட்டிடக்கூடாதுன்ட்டு காரில் வந்து மெதுவாக போயிட்டு இருந்தோம். அப்படியே நேராக வந்து அப்படியே போக வேண்டியதான். போனதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாதை போகும். அந்த பாதையில் போயிட்டு அப்படியே திரும்ப வேண்டியதான். திரும்பி கொண்டு போய் அந்த அண்ணன் வந்து அந்த ட்ரெஸ்ட்டோட ஓனர், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் தான் நம்ம கால் பண்ணோம். கால் பண்ணோன்னே அவர் வெளியே நின்றுட்டு இருந்தார். நாங்கள் வந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே உள்ளே போயிட்டோம். அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குழு குழுன்னு செம்மையாக இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தேன், என்னடா நம்ம ஊரில் எப்போ பார்த்தாலும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த ஏரியாவில் அவ்வளோ ஒரு குழு குழுன்னு இருந்துச்சு. பார்க்கவே பார்த்திங்கன்னா சைடு கீடு எல்லாமே செடி கிடிலாம் வளர்த்து ஒரு நேச்சுரலாக அந்த இடமே கொஞ்ச நேரம் நம்ம இருந்துட்டு போகலான்ற மாதிரி அந்த இடம் அவ்வளோ ஒரு இடம் சூப்பராக அமைஞ்சிருந்தது. அது நீங்கள் பார்க்குற அந்த நேராக இருக்கிறது தான் லேடிஸ் ஹாஸ்டல். அந்த அண்ணன் நின்றுட்டுருக்காரு பாருங்கள், அவர் தான் அந்த ட்ரெஸ்ட்டோட ஓனர். அவரை போய் பார்த்து நம்ம அந்த பார்சலை எடுத்து கொண்டு போயிட்டோம். கொண்டு போகையில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. நான் வீடியோவில் முன்னக்கூட்டியே சொல்லியிருப்பேன், எல்லாருமே 6 மணிக்கு அவங்கள எழுப்பி விட்டு நாங்கள் வந்து இதை கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணனும் ஃப்ரீ இல்லை, அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறதுனால நம்ம போய் இதை முன்னக்கூட்டியே கொடுத்துடலான்னு இதை கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்போ தான் அந்த அண்ணன்ட்ட பேசினேன், அண்ணன் இவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க, இவங்களாம் எப்படி வந்தாங்க, எப்படி உங்கள்கிட்ட இந்த இப்படி சேர்ந்துருக்காங்க அப்படின்றத கேட்டோம். அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க, அந்த அனாத குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சித்தப்பாவோ அவங்களோட சித்தியோ இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சொந்தக்காரங்க வந்து நம்மகிட்ட வந்து அவங்கள வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து இதை பார்த்துட்ருக்கோம். என்னையவே வந்து பார்த்திங்கன்னா இதை வளர்த்தது வந்து என்னையும் ஒரு அம்மா தான் வளர்த்தாங்க, அவங்க தான் இதெல்லாம் கெட்டி கொடுத்தாங்க. அதனால் நான் வந்து அவ்வளோ ஒரு பாசமாக இப்போ என் தோல்லையும் மார்பிளையும் வச்சு பால் கொடுத்து வளர்ந்த குழந்தைங்களே இதில் நிறையா இருக்குது. என்னோடய பொண்ணு பையன்ற மாதிரி தான் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இப்போ இங்கே நிற்கிறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. பசங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவங்களுக்கு அந்த சைடு இருக்க ஹாஸ்டலு. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கேர்ள்ஸுக்கு கொடுக்குறனால தான் அவங்கள மட்டும் எழுப்பி கொடுக்குறோம். நம்ம அண்ணனையும் கூப்பிட்டோம், அண்ணன் வாங்க அப்படின்ற மாதிரி அவரையும் கூப்பிட்டோம். அப்போ தான் அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் தான் இதை நடத்துகிறேன், ஆனால் நானே இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போக முடியாது, வார்டன்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹாய் நண்பா, நான் அவங்க பாலா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சொரண்டை ரோட்டில் பக்கத்தில் இருக்கிற சாம்பவர் வடகரைன்ற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வாண்டட் பாலா ஃபேமிலி சார்பாக நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நீங்களும் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே இருக்குன்றத டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். இப்போ கொடுத்துடலாமா? அதெல்லாம் அட்ரஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. ஆ நல்லா கூப்பிடுங்க, நல்லா கூப்பிடுங்க. எனக்கு கொடுத்தாச்சு, நீங்கள் ஆஃபீஸில் மட்டும் எடுத்துக்கோங்க, அட்ரஸ் மட்டும் ஆஃபீஸில் எடுத்துக்கோங்க. அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டு வந்து நடத்திட்டுருக்காப்புல. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு அண்ணன் கேட்டாலும் அண்ணன் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். இது தென்காசி மாவட்டம் கடலூர் தாலுகா சாம்பார் உடகரை எங்கிறதான ஊரில், சாம்பாடு டு வேலாயுதபுரம் ரோட்டில் இந்த ட்ரஸ்ட்டு. எத்தனை வருஷமாக நடத்திட்டுருக்கீங்க? நான் 2006 நடத்திட்டுருக்கேன். நம்மகிட்ட இப்போ என்ன மாதிரி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க? என்னோடய சின்ன பிள்ளைங்கள்லேருந்து கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் இருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.
சரி ஓகே போங்க சார். தேங்க்யூ ஆ சார். அவங்க ஆத்தி குளத்துலேருந்து வந்திருக்காங்க நைட்டில். நல்லா இம்மா அவங்க காங்கிரஸ் இருந்தால் நான் ஓசியை கொண்டு வந்தேன். ஓசியை கொண்டு போகிறது கூட போகணும். நண்பா பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்தாச்சு, அவங்க அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதான் நமக்கு முக்கியம். பார்த்தீங்கன்னா அந்த இடம் எங்கே இருக்குன்றதை உங்களை சுற்றி காமிச்சிட்ருக்கேன். எவ்வளோ ஒரு நேச்சுரலான ஒரு ஏரியாவாக இருக்குது. நல்ல ஒரு காத்தோட்டம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மரம் செடி கொடி எல்லாமே வளர்த்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவுக்கு அடுத்து கேரளா பக்கத்தில் ஒரு லோக்கல் ஒரு ஏரியாவில் போய் நம்ம ஒரு இடத்த பார்த்துருக்கோம். அங்கே போய் ஒரு தரமான ஒரு விளாக் தான் இருக்குது, போய் குளிக்க போகிறோம். அது என்ன விளாக்குன்றதை அடுத்த வீடியோவில் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரளாவோட வீடியோ வந்து அடுத்து வரும், நாளை கழித்து வரும் அந்த வீடியோ. அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தரமாக இருக்கும் நண்பா. மறக்காமல் உங்களால் முடிஞ்ச நல்லதாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்.